ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ராஜ்டெக் சேனல். நாம் இன்றைக்கி 4-inch பிவிசி பைப் வச்சு நம்ம எப்படி வால் ஹங்கிங் லைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 400 mm நான் மார்க் பண்ணிக்கிறேன், 40 cm வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் வரணுன்னா ஒரு A4 ஷீட்டோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக நம்மளால் அந்த இடத்துல லைன் போட முடியும். இது மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கட் பண்ணணும், ஆங்கிளாக போகாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும்னா இந்த மாதிரி பேப்பர் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோம் 40 cm. இப்போ என்ன பண்ணுவோன்னா 2 cm 20 mm வச்சுட்டு ஒரு எண்டில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ணி அதேமாதிரி அந்த A4 ஷீட்டை வச்சுட்டு நம்ம சர்க்கிளாக மார்க் பண்ணுவோம். இந்த பக்கம் இந்த எண்ட்லேயும் அதேமாதிரி 20 mm 2 cm மார்க் பண்ணிவிட்டு A4 ஷீட்டை வச்சு நம்ம அந்த 20 mm பர் சைடு ரவுண்டாக மார்க் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இது மாதிரி மார்க் பண்ணிட்டோம், இந்த எண்ட்லேயும் இது மாதிரி 2 cm வச்சு மார்க் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி இன்ச்சு டேப் வந்து அந்த சர்க்கிள் பண்ணோம் இல்லையா, மார்க் பண்ணோம் இல்லையா, அது மேலே வச்சுட்டு 15 mm 15 mm அதாவது 1.5 cm வந்து இண்டெக்ஸ் பண்ணுறோம். அதாவது 1.5 cm வந்து ஒரு கோடாக போட்டு அந்த சர்க்கிளை வந்து பிரிக்கிறோம். இதே போல் அந்த எண்ட்லேயும் பிரிச்சிடும். ஸோ ரெண்டு பக்கமும் ஸோ இந்த மாதிரி 15 mm பிரிச்சிடும். பிரித்ததுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு லைனும் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு ஒரு லைனும் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்து லைன் போடுறோம். இது மாதிரி எத்தனை பிரித்தோமோ எல்லா லைனையும் அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் பார்ட்டிஷன் மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் லைன் வந்து ஜாயின் பண்ணிடும். எத்தனை பிரித்தோமோ அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து கிரைண்டர் எடுத்து அந்த லைன் மேலே ஃபுல்லாக எல்லா லைனையும் ஜாயின் பண்ணுற அந்த இதுவரையும் கட் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ளெக்சிபிளாக ஆகிடும், ஏன்னா வந்து எல்லா லைனும் கட் பண்ணதால் அங்கே ஷீட் மாதிரி சின்ன சின்ன பீஸாக 15 mm இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் எடுத்துகிட்டு இந்த நம்ம ஜாயின்ட் ஆகிற எண்டில் அந்த சர்க்கிள் வரும் சொல்லி அந்த லைன் மேலே ஒரு 4-5 சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பென் பண்ணிவிடும் வெளிப்பக்கமாக. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஹீட் பண்ணி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக பென் பண்ணுறோம். ஸோ இதே போல் அந்த எண்ட்லேயும் பென் பண்ணுறோம். ஸோ ரெண்டு பக்கம் பென் பண்ணி இந்த மாதிரி பென் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பென் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கர்வ் ஷேப்பாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃப்ளெக்சிபிள்ன்றதால இது மாதிரி பெண்ட் ஆகும். அந்த கண்டிஷனில் ஒன்று வச்சும் ஒன்று பிரித்து அதையும் இது மாதிரி பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்று பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி மேலே அழுத்தி புஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த பொஷனில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பொசிஷன் வராத மாதிரி நல்லா உங்களுக்கு வச்சு புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு அதில் 2 cm மார்க் பண்ணி லென்த்துக்கு கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து எடுத்துக்கிறோம். இந்த பீஸை எடுத்து இது மாதிரி வச்சுட்டு ஒரு 20 mm அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை லைட்டர் வச்சு அந்த லைன் மேலேயே லைட்டாக ஹீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளாக மாறும். ஸோ அந்த கண்டிஷனுக்காக நம்ம 90 degrees இப்படி பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பீஸ் எதுக்குன்னா நம்ம ஹேங் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் தான் பல்ப்லாம் ஹோல்டர்லாம் இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் பொசிஷனில் வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், தேவையான மாதிரி பெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு தேவை.
ஸோ இதை அங்கே மறுபடியும் அதேமாதிரி அந்த லைனில் ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதையும் பெண்ட் பண்ணுறோம். ஸோ பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அலைன் ஆகுது, உள்ளே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பீஸ் எடுத்து இதிலையும் அந்த அப்ராக்சிமேட்டாக 20 mm வச்சு மார்க் பண்ணிவிட்டு தேவையில்லாத போச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடும். கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் இந்த ஸ்க்ரூ போகிறதுக்காக ஹோலுக்கு மார்க் பண்ணுறோம். இங்கே ஒரு ஹோல், அதே மாதிரி அந்த பக்கமும் மார்க் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து ட்ரில்லிங் இருந்தால் ட்ரில்லிங் மிஷின் வச்சு போடுங்க, அப்படி இல்லைன்னா கம்பி வந்து ஹீட் பண்ணியும் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ நம்ம ஏற்கனவே ஹார்ட்வேரில் வாங்கின நம்ம ஸ்க்ரூ, இதை வச்சு இந்த ஸ்க்ரூ வச்சு இந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெண்டு எண்டு ஹோல்ஸ் போட்டுட்டோம், அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிட போகிறோம். டைட் பண்ணிவிட்டு பிறகு இப்படி இருக்கும். சென்டராக வச்சோம்னா நம்ம பேலன்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து அந்த ஸ்ட்ரிப்பில் சென்ட்ரு பாயிண்ட்டில் வச்சு ஒரு ஹோல் போட போகிறோம். இந்த ஹோல் எதுக்குன்னா, நம்ம ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ தான் அந்த ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஹோல் கிளியரன்ஸ் தேவையில்லையா, அதனால் சில்க் ஒயர் உள்ளே போகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரில்லு ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ளக் பாயிண்ட் தேவை, ஒரு ஹோல்டர், குண்டு பல்ப் ஹோல்டர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 meter ஒயரு, 25 watt, இது 25 rupees, இதுவும் எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். ஸோ அது குண்டு பல்ப் இல்லை, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற பல்ப்பு. நீங்கள் குண்டு பல்ப்பும் போட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். அடுத்து நம்ம இந்த ப்ளக் எடுத்து இதிலேருந்து ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பழையபடியும் அந்த கேப்பை போட்டு இந்த ப்ளக்கை வந்து ஸ்க்ரூ வச்சுட்டு மறுபடியும் டைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளக் பக்கம் ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த எண்டு இன்னொரு முனையை வந்து இந்த இது உள்ள ஹோல் வழியை விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். இந்த ஹோல்டர் ஓப்பன் பண்ணி ஹோல்டரோட இது கேப்பில் உள்ளே விட்டு இந்த ஹோல்டருக்குள்ளே ஒரு முடிச்சு போடுகிறோம். இது எதுக்குன்னா பல்போடு கழட்டின்னு வராமல் ஒரு சேஃப்டிக்காக. ஸோ அடுத்து இந்த ஹோல்டரில் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயரை வச்சு கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி எப்படி ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் மைனஸ்லாம் இதில் எதுவும் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹோல்டரோட கவரை வேண்டி நம்ம டைட் பண்ணிவிட்டு ஹோல்டரில் பல்பை போட்டு இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பல்பை வந்து இந்த ஹோல்டரை வந்து இந்த ஒயரை வெளியே எடுத்து அதில் முட்டிகிற மாதிரி அந்த எண்டு வந்து இதில் வந்து லாக் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம ஹேங்கிங் லைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் தான், ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைங்க, ஒயர் கனெக்ஷன் ஈஸி தான். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சிம்பிள் தான் தெரியும். நம்ம அந்த பைப் கட் பண்ணுறது தான் இதில் கொஞ்சம் பெரிய வேலை, மற்றபடி எல்லாம் சிம்பிள் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம வால் ஹேங்கிங் லைட். ஸோ நம்ம ட்ரையல் அடுத்தது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தொங்க விட்டாச்சு, லைட்டு போடுறேன், எரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு உங்களுக்கு அதே ஷேப்புக்கு அந்த லைட்ஸோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது மேலே நம்ம பிளாக் ஸ்ப்ரே இல்லை ரெட்டு உங்களுக்கு தேவையான கலரை கூட நீங்கள் இது மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லுக்கிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ரெடி பண்ணதை பால்கனியில் தொங்க விட்டாச்சு. ஸோ இதுதான் அது. நம்ம நைட் டைமில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். நைட் டைமில் பார்க்குறோம். ஸோ பால்கனியில் அந்த ஷேடோ வந்து அப்படியே தெரியுது லைட் எரியும் போது. ஸோ இது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்க்கும்போது. லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ரொட்டேட் ஆகும்போது அந்த டிசைனும் அதே மாதிரி ரொட்டேட் ஆகுது ஷேடோவில். ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு பால்கனியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.